இது லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஜிவி பிரகாஷ் குமார் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. தன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும், கண்ணீரில் மாற்றும் காதல் கொள்ளாதது. தலைவரோட படத்துல இருந்து சூப்பரா கேட்சியா இருக்க இந்த டயலாக் எடுத்து படத்துடைய பேரா வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க டீசர் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு ஃபன்னியா, எவ்வளவு சூப்பரா இருக்கு, கெத்தா மாசா இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்றதுக்காக இந்த படத்துடைய டைரக்டர் சாம் ஆண்டன். வணக்கம் எல்லாருக்கும். இது என்னோட ரெண்டாவது படம், ஃபர்ஸ்ட் படம் டார்லிங். டார்லிங் மாதிரி தான் இருக்கும், இதுவும் பி ஃபன் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு பர்சன், ரொம்ப எல்லாமே ஃபாஸ்ட்டாக எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கான என்ன யுக்தி சக்தி? இல்லை இல்லை, நான் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறது என் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பிரேம் அண்ட் ஜி பிரகாஷ் சார், மொத்த டீமுமே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால அப்படியே ஓடி நானும் அப்படியே கூட சேர்ந்து ஓடி இருக்கேன். ஃபர்ஸ்ட் மியூசிக்கில் வருவோம். இந்த பாட்டில் நாங்கள் எந்த பாட்டு பயங்கரமாக ஆட போகிறோம் அதை வந்து சொல்லிவிடுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் சாங் கண்ணை நம்பாதே தான் ஃபுல்லாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சூப்பர். அண்ட் உங்களுடைய ட்ராவல் சொல்லுங்கண்ணே. டார்லிங்க் அப்புறமா, டார்லிங்க் அப்புறமா, அதுக்கப்புறம் நான் த்ரிஷா நயன்தாரா, அப்புறம் ஒரு பென்சில். பெரிய ட்ராவல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த படத்துடைய இந்த டீமோட எப்படி இருந்துச்சு இந்த ட்ராவல்? இல்லை, டார்லிங்க் அப்புறம் அவன் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தான், நானும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். சரி ஓகே, சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம். அந்த படம் நல்லா கமர்ஷியல் சக்ஸஸ். ஸோ அந்த டீம் திருப்பி சேரும்போது ஒரு பிஸ்னஸாக பெருசாக இருக்கும். லைக்காவோட திருப்பி சேர்ந்துருக்கும், ஒரு ஒரு காம்பினேஷனாக ஒரு பெரிய ஃபிலிமாக இருக்கும். ஒரு எல்லா ஏரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக எல்லாமே ஸ்ட்ராங்காக சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பஸ் இருக்கும் அப்படி நம்பிட்டு இருக்கோம் நாங்களே. அண்ட் இன்னொரு விஷயம், அதாவது ஐட்டம் சாங் வந்து இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த ஐட்டம் சாங் வந்து மூணு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்களாம், டான்ஸ் மாஸ்டரே மூணு நாள் கேட்டிருந்தாங்களாம், பட் நீங்கள் வந்து ரெண்டே நாளில் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யா என்ன? அது வந்து டிரெக்டரோட கிரெடிட் தான். ஐட்டம் டான்ஸ் வந்து ஏன்னா அவர் தான் எடுத்தார், நான் ஐட்டம் இல்லை. அண்ட் இந்த காசு பற்றி எப்படி இருந்துச்சு ஓவராலாக, நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? எல்லாருமே காம்பினேஷன், விடிவி கணேஷாக இருக்கட்டும், ஆனந்தியாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து கருணா சாராக இருக்கட்டும், மொட்டராஜேந்தராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஹிட் காம்பினேஷனாக எங்கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கமர்ஷியலாக ப்ரூவ் பண்ண ஒரு காம்பினேஷன்ஸு. அண்ட் அகெயின் சாமோட செகண்ட் ஃபிலிம், ஒரு என்ன சொல்கிறது, நல்ல எக்ஸ்பெக்டேஷன், நல்ல பஸ் இருக்குது, ஆடியோவாகவும் நல்ல ஒரு ஹிட் ஆகிருக்கு, டீசரும் நல்லா ரீச் ஆகிருக்குது. ஸோ ஐ ஹோப் எனக்குன்னு ஒரு பேருக்கு வந்து ஒரு கெத்தான ஒரு பேர் எடுத்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது நம்ம தலைவர் படத்துலேருந்து எடுத்த கேப்ஷன் தானே, அதுதான் நான் மக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பாஷால இருந்து. ஆமாம், எல்லாருக்கும் தெரியும் ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் நாங்கள் வந்து மோஷன் போஸ்டர்லையும் யூஸ் பண்ணியிருந்தோம், சவுண்ட் ட்ராக்லையும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரஜினீஸ்வரோட வாய்ஸ் அது கேட்கும் போதே அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணலாம். அதனால தான் ஐ தாட் சரி ஓகே லெட்ஸ் ஹேவ் இட் அப்படின்னு. தெரிக்க விடலாமா? தெரி பேபி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனி லைகா கத்திக்கு அப்புறமா, டார்லிங்க் அப்புறமா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஹவு? அவங்க மாசிவ் சப்போர்ட். ஏன்னா இப்போ எந்திரன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் இமிடியேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க, கத்தி அதுக்கப்புறம் எந்திரன் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு விஜய் சார், ரஜினி சார் எல்லாரும் ஒர்க் பண்ண கம்பெனியில நம்ம ஒர்க் பண்றது வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம். அண்ட் தேவ் பீன் கிரேட் சப்போர்ட். ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து இப்படி ஒரு பெஸ்ட் சப்போர்ட் வேறு எந்த கம்பெனியும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சூப்பர். அண்ட் ஐ மீன் நாங்கள் டீசர் பார்த்தவரலாம் இட்ஸ் கோன் பீ ராம் காம்ன்ற மாதிரி தான் ஜானர் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கறோம். டீசர்லாம் பார்த்தா ராம் காம் மாதிரியாங்க இருக்குது, யாருக்கும் இருக்கா அடுத்த நைனா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, ராம் காமும் இருக்கும், ராமும் இருக்கும், காமும் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஒரு எனர்ஜியாக ஜாலியாக ஃபேமிலியோட வந்து ஒரு எனர்ஜியாக பசங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும். அதாவது இப்போ டார்லிங் என்ஜாய் பண்ணவங்க டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம், த்ரிஷா நயன்தாரா என்ஜாய் பண்ணவங்க என்ஜாய் பண்ணலாம், எல்லாரும் எல்லாருக்குமே ஒரு ஒரு என்டர்டைனிங் ஃபிலிமாக இருக்கும். சூப்பர்ண்ண. அண்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை எங்களுக்காக பாடினீங்கன்னா மக்களுக்காக வரேன்.
நெஞ்சில காயோ வா 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 இது என்னடி நியாயோ வா 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 கிட்ட இல்லடி நீயோ ஏன்னா உனக்கு பேய்ப்படாண்டு எனக்கு பிட்டுப்பட்டாண்டு என் பிட்டப்பட்டாண்டு என் பிட்டுப்பட்டாண்டு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் காதல் பொல்லாதது ஃப்ரெண்டை நீ நம்பு என்றும் உனக்காக சீன் போட்டு சாவா நட்பே மெய்யானது. தேங்க்யூ 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 வெரி மச். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஜி பிரகாஷ்குமார். சத்தமா கை தரலாமா? ஜிட்டு என் ஜிட்டு முற கையால பெட்டு உன் நெஞ்சில் வச்சு கட்டு அடிவுள்ள வெட்டு வெட்டு முட்டு நீ முட்டு ஒரு மாட்டு கொம்ப போல அடிகட்டு போச்சு முள்ள இனி கட்டிலுக்கு வேலை நெஞ்சில் காதல் வந்தாக்கா ராயபுரம் மாப்பிள்ள வந்துட்டாண்டாண்டா லைட்டா தான் சிரிச்சாலே லைட் ஹவுஸ் எரிதுன்னு லூசாலி பேசி போ மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு கான்டெஸ்ட் நடந்தோம். நம்ம படத்தை பற்றி சில க்வெஸ்சன்ஸ் கேட்டோம், அதுக்கு சில பேர் ஆன்சர் பண்ணாங்க. உங்களுடைய கெரியர் பற்றியும் சில க்வெஸ்சன்ஸ் கேட்டோம். கரெக்டாக ஆன்சர் பண்ண ஒரு 11 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. உங்களுக்காக எனக்கு இன்னொரு பேர் இருக்கு இந்த பாட்டுல. பாட்டுக்காக டான்ஸ் பண்ண டான்சர்ஸ் தான் இங்க இருக்காங்க, ஃபிளாஷ் மாப் பண்ண டான்சர்ஸ். உன்னால நான் நோகிறேன், இட்லி துணி போல வேகிறேன், பிச்சை போல தான் கேக்குறேன். முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிளாக் ஆஃப் பண்ண போறோம். ஸோ ஒரு கேண்டர் நம்மளுடைய எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற ஒரு கேண்டர் வந்து வெளியே காத்துட்டு இருக்கு. ஸோ அதை ஃபிளாக் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் டைரக்டர் சாம் ஆண்டன் அண்ட் ஜி பிரகாஷ் குமார் சார் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஐம் கோன் ரிக்வெஸ்ட் தெம் டு ஃபிளாக் ஆஃப் திஸ். விடலாமா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு.